வாழ்த்திடுவோம், மூவர்ண கொடியை மதித்திடுவோம், நாட்டு பற்றை வளர்த்திடுவோம், மூவர்ண கொடியை மதித்திடுவோம், சிலுவையை அணியாய் அணிந்திடுவோம், இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்திடுவோம், சிலுவையை அணியாய் அணிந்திடுவோம், இயேசுவின் சாட்சிகளாய் सकेगा अलग यीशु के प्रेम से, कौन कर सकेगा अलग यीशु के प्रेम से, कौन कर सकेगा अलग यीशु के प्रेम से, यीशु के प्रेम से, यीशु के प्रेम से, ना बोझ ना तकलीफ ना अकाल ना तलवार से, कर सकेगा अलग यीशु के प्रेम से, ना जीवन से हो ना मृत्यु से हो, या हो प्रभु का दूत या शैतान हो, चाहे हो वर्तमान चाहे हो जमीन या शक्ति कोई, कोई कर सके ना अलग यीशु के प्रेम से, कर सकेगा अलग यीशु के प्रेम से, कौन कर सकेगा अलग यीशु के प्रेम से, यीशु के प्रेम से, यीशु के प्रेम से, ना बोझ ना तकलीफ ना अकाल ना तलवार से, कौन कर सकेगा अलग यीशु के प्रेम से। அன்பான நல் மேற்பெண் குரல் நேயர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11:24-26 வரை அடங்கியிருக்கிற பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே ஜெபத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எதை குறித்து நீங்கள் ஜெபிக்கின்றீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நிச்சயத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்படும், நீங்கள் கேட்கிற காரியம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். முதலாவது, நாம் ஜெபிக்கின்ற பொழுது நான் கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்து, நான் கேட்கிற அந்த இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும் என்றும் அறிந்து, அவர் நான் கேட்கிற என் காரியத்தை எனக்கு வாய்க்கு செய்வார் என்கின்ற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் கிடைக்குமோ கிடைக்காதோ, கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி என்கின்ற இரு நிலைப்பாடுகளிலே நாம் போகிறதை பார்க்கிறோம். அந்த இரு நிலைப்பாடுகள்
அவிசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. இன்னொரு காரியம், நாம் எந்த காரியத்தை குறித்து கர்த்தரிடத்தில் கேட்கிறோமோ அதே காரியத்தை குறித்து மனிதனிடத்திலிருந்தும் பதிலையும் நன்மையும் பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக மனிதனை நோக்கி பார்க்கிறதும் மனிதனிடத்தில் கேட்கிறதுமாய் அநேக நேரங்களில் இருக்கிறோம். கர்த்தரிடத்திலும் கேட்கிறோம், மனிதனிடத்திலையும் கேட்கிறோம். இதுவும் அவ்விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. நாம் கர்த்தரிடத்திலே கேட்டால், இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கேட்டால், அவரே அதை எனக்கு வாய்க்க செய்வார் என்று சொல்லி அவர் பேரில் நம்பிக்கையாய் இருந்து அந்த ஜெபத்தை ஏறெடுக்க கடவன். அன்னாள் என்கின்ற ஒரு சகோதரி குழந்தை பாக்கியம் இல்லாத பொழுது தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கண்ணீரோடு ஜெபித்துவிட்டு கடந்து போனால் நான் வேண்டுதல் செய்த என் விண்ணப்பம் கேட்கப்படும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவள் கடந்து சென்றால் தான் அதற்கப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி அந்த ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் கேட்டு கொண்டதை கர்த்தர் எனக்கு ஏற்ற காலத்தில் அருளி செய்வார் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த சகோதரிக்கு தன் இருதயத்தில் உண்டாயிற்று. அந்த சகோதரி தான் அன்னாள். அவளுக்கு அவளுடைய விண்ணப்பம்தான் சாமுவேல் தீர்க்கதரிசியாக அந்த சகோதரிக்கு கற்பத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். ஆகவே அந்த சாமுவேல் பிற்காலத்திலே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், அதே போலதான் நான் கேட்கிற காரியத்தை கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்வார் என்கின்ற அசராத நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். தருவார், அவராலே முடியும், நிச்சயமாய் தருவார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையிலே அடுத்த அடுத்த காரியங்களில் நாம் ஈடுபட ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவது காரியம் அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவர்களுக்கு மன்னியுங்கள். முதல்ல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது காரியம் என்னவென்றால், நீங்கள் பாவம் செய்யாதவர்களாயிருக்க வேண்டும், நீங்கள் அக்கிரமம் செய்யாதவர்களாயிருக்க வேண்டும், நீங்கள் தீமை செய்யாதவர்களாயிருக்க வேண்டும், நீங்கள் அநீதி செய்கிறவர்களாயிருக்க வேண்டும், நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருக்க வேண்டும், நீங்கள் நீதி உள்ளவர்களாயிருக்க வேண்டும், நீங்கள் உத்தமர்களாயிருக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளும் உண்மையும் பரிசுத்தமும் நிறைந்ததாயிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நீங்கள் கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கிற ஜெபம் உங்களுக்கு கேட்கப்படும். நீங்கள் மற்றவர்கள் பேரில் உங்களுக்கு இருக்கிற குறைகளை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். யாதொரு மனிதனை குறித்தோ கசப்போ வைராக்கியமோ நம் இருதயத்தில் வைத்து கொண்டு நாம் ஜெபித்தால் நம் ஜெபம் கேட்கப்படாது, நம் ஜெபத்திற்கு பதில் வராது. அப்படியானால் என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டும். அவருடைய பிள்ளை என்றால் என்ன, அவருடைய பிள்ளை என்றால் அவர் வழிகளில் நடப்பவன், அவருடைய பிள்ளை என்றால் அவருடைய சிந்தையை தன் சிந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவன், அவருடைய பிள்ளை என்று சொன்னால் அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி நடக்கிறவன். அவர் அப்படிதான் சொல்றார். சீஷர்கள் உம்முடைய தாயார் வந்திருக்கிறார், சகோதரர்கள் வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், என் வார்த்தையை கேட்டு என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடக்கிறவன், என் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவன், என் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனே எனக்கு தாயும் சகோதரனுமாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறேன் சொல்கிறார், நீங்கள் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். மன்னிக்க முடியாதபடி அநேக குறைபாடுகள் நம் இருதயங்களில் இருக்கிறது. சிலர் சொல்லுவார்கள், நியாயமாகத்தானே என்னுடைய கோபம் இருக்கிறது, நியாயமாகத்தானே நான் மன்னிக்காமல் இருக்கிறேன், ஏனென்றால் என் வாழ்க்கையிலே
அவர்கள் எனக்கு செய்த தீமைகள் இருக்கிறதே, எனக்கு செய்த பொல்லாப்பு இருக்கிறதே, எனக்கு அவர்கள் செய்த அக்கிரமம் இருக்கிறதே, அதை எப்படி மன்னிக்க முடியும்? மன்னிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் எனக்கு செய்திருக்கிறார்களே, நான் எப்படி அதை மன்னிக்க முடியும்? ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நீ மன்னித்தே ஆக வேண்டும், நீ மன்னித்தே ஆக வேண்டும். உன் சகோதரனை மன்னிக்கணும், உன் தாயை மன்னிக்கணும், உன் தகப்பனை மன்னிக்கணும், உன் மனைவியை மன்னிக்கணும், உன் பிள்ளைகளை மன்னிக்கணும், நண்பர்களை மன்னிக்க வேண்டும், மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும். நீ மன்னிக்கிற சுவாபமுடையவளாக நீ இருந்தால்தான் உன் ஜெபம் கேட்கப்படும். உன் ஜெபம் நியாயமாக இருந்தாலும் நீ கர்த்தரோடு சீர் பொருந்தாவிட்டால் அவர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார், தள்ளி போடுவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அநேக காரியங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ, உன்னை சீர்தூக்கி பார். நீ யாரையாவது மன்னியாமல் இருக்கிறாயா? யாரை குறித்தாவது குறைபாடு உன் இருதயத்தில் இருக்கிறதா? இந்த இயேசுவோடு நீ ஒப்புரவாகும். அவர்களை மன்னி, அவர்களுக்கு மனதார மன்னிப்பை வழங்கிவிடு. அவர்கள் உனக்கு செய்த தீங்கை மன்னித்து விடு, தீமையை மன்னித்து விடு, பொல்லாங்கை மன்னித்து விடு. மன்னிக்கும்படி நீ பிறந்திருக்கிறாய், மன்னிப்பதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஒருவேளை நான் மன்னித்து விட்டால் என்னை கோழையாக எண்ணி விடுவார்களே, நான் பதில் செய்யாமல் போனால் இன்னும் என்னுடைய உடைமைகளை உரிமைகளை பறித்துக் கொள்வார்களே. கவலை வேண்டாம், கர்த்தர் உனக்கு சகாயராக இருக்கிறார். அவர் உன் பக்கத்தில் இருக்க, அவர் உன்னோடு இருக்க, உன்னை யாரும் ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. மன்னிக்கிற குணம் நமக்கு வேண்டும். வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, நீ பலிபீடத்தில் காணிக்கை படைக்க வந்தால் உன் சகோதரனுக்கு விரோதமாக உன் இருதயத்தில் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால், நீ பலிபீடத்தின் அண்டையிலே வெளியே காணிக்கையை நீ வைத்து விட்டு முதலாவது அந்த சகோதரனிடத்தில் போய் நீ ஒப்புரவாகி அதற்கப்புறம் வந்து நினைச்ச வேண்டும், காணிக்கை செலுத்த வேண்டும். காணிக்கையை அவர் அங்கீகரிப்பதற்கே உன் சகோதரனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவரிடத்திலிருந்து நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் மன்னியாமல் இருந்தால் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? முடியவே முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மன்னித்து விடுங்கள். தன்னுடைய உடன்பிறப்புகளை மன்னியுங்கள், தன்னுடைய சொந்த மந்தங்களை மன்னியுங்கள், நண்பர்களை மன்னியுங்கள். மன்னிக்கிற சாபம் மிகுந்த ஆசீர்வாதத்திற்குரிய சாபம். மன்னிக்கிற சாபம் நம் இருதயத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிற காரியம். ஆனால் மன்னிக்க முடியாதபடி இருதயம் வியாகுலம் அடைந்து, மன்னிக்க முடியாதபடி மனம் பாரம் அடைந்து, துக்கத்தோடு அநேக நேரங்களில் நேரத்தையும் காலத்தில் செலவழித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ ஜெபம் பண்ணும் போதே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணே, அடுத்து எல்லாரையும் மன்னித்து விடு, எல்லாரையும் மன்னித்து விடு, ஒருவரையும் மன்னியாமல் இராது, எல்லாரையும் மன்னித்து விடு, பூரணமாக மன்னித்து விடு. உன் ஜெபத்திற்கு நான் பதில் தருவேன், உன் ஜெபத்திற்கு நான் உனக்கு பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது. நீ சோதித்து பார், நீ மற்றவர்களை மன்னி, உன் சகோதரனை உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மன்னித்து நீ அவரிடத்துல ஜெபம் பண்ணிப்பார், கர்த்தர் உனக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் அநேக ஜெபம் வீணாய் போய்விட்டது, அநேக ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதே, கவலை வேண்டாம். இன்று நம்பிக்கையோடு முதலாவது ஜெபிக்க கற்று, இரண்டாவது மற்றவர்களை மன்னித்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மன்னியுங்கள், ஓரணமாய் மன்னியுங்கள், அப்பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் எந்த காரியத்தை கேட்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் அப்படியே உங்களுக்கு வாய்க்க செய்வார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதோ தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருக்க நீங்கள் அநேக எதிர்பார்ப்புகளோடு உட்கார்ந்திருக்கிறீர்களோ, இப்பொழுதே மற்றவர்களை மன்னித்து
இயேசு எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையிலே அவரை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கும்படி அழைத்தவரே, இதோ உம்முடைய திருப்பாதத்திலே அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. நாம் தகப்பனே, அநேக வேண்டுதல் உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நண்பனை, மனைவியை, பிள்ளையை, பெற்றோர்களை, குடும்பத்தின் பிள்ளைகளை மன்னிக்க முடியாதபடி இருதயத்திலே கசப்பும் வியாகுலமும் சஞ்சலமும் நிறைந்தே இருக்கிறது. ஆகவே அவருடைய ஜெபத்தை நீ கேட்கவில்லையே பா. இதோ இந்த வேளையிலே அவர்களை சீர்படுத்தி சபைப்படுத்தி அவருடைய ஜெபம் உன்னுடைய சமூகத்தில் கேட்கப்படும்படியாய், அவருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும்படியாய் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருந்து நீண்ட நாட்களாக ஏறெடுக்கிற விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்காதா என்று கலங்குகிற அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அவர்களை ரட்சிப்பீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. அவர்கள் பிறரை மன்னிக்கிறது போல அவர்களை நீ மன்னித்தரணும். இதை வாழ்க்கையிலே இருள் நீங்கி வெளிச்சம் உதிக்க செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக நின்று தொலைக்காட்சி முன்பாக நோக்கி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தன் பாவங்களை அறிக்கை செய்த இடத்தில் கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பெயர் பெயராக ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு ஜெபங்கள் வளமளே பிதாவே, ஆமென். यीशु मेरे हृदय में आया आया, लहू से हृदय को शुद्ध किया। यीशु मेरे हृदय में आया आया, लहू से हृदय को शुद्ध किया। किया 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 किया, लहू से हृदय को शुद्ध किया। सुम्बे 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 सुम्बे, सुम्बा ले लो सुम्बा ले लो सुम्बा ले ले लो। मेरे हृदय में आया आया, सुंदर सा आकार मुझको है दिया। यीशु मेरे हृदय में आया आया, सुंदर सा आकार मुझको है दिया। दिया 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 दिया, सुंदर सा आकार मुझको है दिया। सुम्बे 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 सुम्बे, सुम्बा ले लो सुम्बा ले लो सुम्बा ले ले लो। सुम्बे 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 सुम्बे, सुम्बा ले लो सुम्बा ले लो सुम्बा ले ले लो। सुम्बे 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 सुम्बे, सुम्बा ले लो सुम्बा ले लो सुम्बा ले ले लो।
மறப்பாய் மேய்ப்பனை மந்தை சீதை